ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கங்கா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் கண்டிப்பாக எல்லோரும் கல்யாண வீட்டில் சாப்பிட்ருப்பீங்க, இல்லைனா ஹோட்டலில் சாப்பிட்ருப்போம். இதை நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பிரெட் அல்வா தான். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் வாங்க. நான் ஸ்வீட் பிரெட் வந்து ஒரு 10 பிரெட் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். இதோட இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம இந்த பாட்டிலில் வந்து கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு ஹாஃப் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு நெய், ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பால் பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 லிட்டர் பால் வந்து நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் சுண்டுற மாதிரி ஒரு 1/2 லிட்டர் கிட்ட வச்சுருக்கேன். ப்ரெட்டோட கார்னர் வந்து நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப கட் பண்ண தேவையில்லை, ப்ரெட்டோட அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணிடலாம். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி சென்டராக ஒரு கட் போட்டுடலாம். ப்ரெட்டு வந்து இதோ இந்த மாதிரி நம்ம ஓரம் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்லைசஸ் ஆக்கி வச்சுக்கலாம். இது நம்ம அப்படியே ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டியதான். அதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம கட் பண்ணிடலாம். எல்லா ப்ரெட்டும் நம்ம கட் பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம ஒரு ஒரு ப்ரெட்டாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப கலர் ஆகாமல், ரொம்ப கிறிஸ்பியாகவும் ஆகாமல் எடுத்துடலாம் ப்ரெட்டை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்குள்ளே எடுத்துடலாம். ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தீஞ்ச மாதிரியே இருக்கக்கூடாது. இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 10-15 மினிட்ஸில் இந்த ஸ்வீட் வந்து செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியும் கூட. பால் மட்டும் நம்ம கொதிக்க வச்சுட்டோன்னா ப்ரெட்டு கடகடன் ஃப்ரை ஆகிடும். 5 மினிட்ஸ் கூட ஆகாது இந்த ப்ரெட்டை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. அவ்வளோதான், எல்லா ப்ரெட்டும் போட்டு எடுத்தாச்சு. இதான் லாஸ்ட்டு. நம்ம எல்லா ப்ரெட்டும் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நான்ஸ்டிக் பேனில் நம்ம ஆல்ரெடி சுண்ட வச்சுருந்தோம்ல, அந்த பால் ஆட் பண்ணிடலாம். பால் கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ண பால் தான். ஸோ கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ப்ரெட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டு லைட்டாக பால் சூடாகிடுச்சு. ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அது எல்லா ப்ரெட்டையும் நம்ம இதில் போட்டுடலாம். பால் கொதிக்க ஆரம்பித்தோடனே ப்ரெட்டை நல்லா இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ கிறிஸ்பியாக இருக்க ப்ரெட்டெல்லாம் நல்லா ஊறி இதுவாக ஆரம்பிச்சிடும். நம்ம எந்த சைஸில் வேணால் ப்ரெட்டு குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம். நான் கொஞ்சம் பெருசு பெருசுனா கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இப்படி போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா இப்படி உடச்சி விட்டுட்டா போதும். ஸோ சின்னதாக தான் நம்ம ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் ப்ரெட்டை. நான் இப்படி தான் செய்வேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் சேவிங்க்காக பெருசு பெருசாக வச்சு கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிட்டேன் கரெக்டாக பார்த்து. கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ஒரு பாதி டப்பா கிட்ட ஆட் பண்ணுறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க் இல்லாதவங்க எக்ஸ்ட்ரா பால் மட்டும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறதுனால என்னென்னா ஒரு ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக தான். மற்றபடி இல்லைன்னா நம்ம வந்து பாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் வந்து நல்லா ஊற்றி சுண்ட விட்டனாலே நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்துடும். நான்ஸ்டிக் பேன் ஏன் யூஸ் பண்ண சொல்கிறேன்னா நமக்கு அடி பிடிக்காமல் கிண்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ மற்ற பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிதுன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த தீஞ்சிச்சுன்னா அந்த ஃப்ளேவர் ஆட் ஆகிடும். இப்போ இது நம்ம நான்ஸ்டிக்ன்றப்ப உடச்சி விடுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா இந்த ப்ரெட்டை வந்து இப்படி உடச்சி உடச்சி விட்டுனாதான் நல்லா அந்த பதத்துக்கு வரும். பட் அடி மட்டும் பிடிக்காமல் கிண்டி விடணும். நல்லா ப்ரெட்டை வந்து உடச்சி விட்டாச்சு. ஸோ நமக்கு ஸ்வீட் அதிலே தேவையான அளவு ஸ்வீட் இருக்குது. ஸ்வீட் கம்மியாக வேணுன்றவங்க கண்டென்ஸ்ட் மில்க்கோடு விட்டுருங்க, அந்த ஸ்வீட்டே போதும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் போடுறேன். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம், நிறைய தேவையில்லை. நான் ஒரு 4 ஸ்பூன் அளவு போடுறேன். ஸ்வீட் எக்ஸ்ட்ரா வேணுன்றவங்க இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டவ்வை வந்து சிம்மில் போட்டுட்டு சைடில் வந்து நம்ம முந்திரி பருப்பு வந்து தாளிச்சிடலாம். தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடாகிடுச்சு. நம்ம 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை ஃப்ரை பண்ணிடலாம். இல்லைங்க, நம்ம ஹல்வாவும் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அடி பிடிக்காம. முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொட்டிடலாம். நல்லா ஹல்வாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி. வெறும் பாலும் கண்டென்ஸ்டு மில்க்கு நெய், ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஆனால் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். பசங்களாம் சாப்பிட்டாங்கன்னா இன்னும் வேணும்னு கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க, நல்லா இப்படி ஒட்டாமல் வருது பாருங்க. நெய்யெல்லாம் சைடில் போய் நல்லா பிரிஞ்சிடுச்சு. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். ஏன் முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி போடலைன்னா இந்த பாலோட கொதிக்கிறப்ப அந்த கிறிஸ்பினஸ் போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம போடுறப்ப அந்த நட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்பினஸ் போகவே போகாது சாப்பிட்றப்ப. ஒயிட் சுகர் வேணான்றவங்க நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், ப்ரெட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு.